மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியின் பொதுச் செயலாளர், மேடைகளில் அதிகம் உணர்ச்சி வசப்படும் பேச்சாளர், தேர்தல் களத்தில் சரியான நேரத்தில் தவறான முடிவுகளை எடுத்த அரசியல்வாதி, அதனால் அரசியலில் அதிகம் வெற்றிகளை காணாத கட்சியின் தலைவர் என்பன போன்ற சில கருத்துகள் மட்டுமே இன்றைய ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் தலைமுறையிடம் வைகோவின் சித்திரமாக பதிந்துள்ளது. ஆனால் வைகோ ஒரு ஆற்றல் வாய்ந்த அரசியல்வாதி, ஆளுமை மிக்க பேச்சாளர், அகில இந்திய அளவில் அனைத்து கட்சி தலைவர்களிடமும் செல்வாக்கு பெற்றுள்ள ஒரே தலைவர் என்பதே வைகோவின் நிஜமான சித்திரம். அதை அவருடைய நாடாளுமன்ற செயல்பாடுகளிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அதை தெரிந்து கொள்ளும் போதுதான் வைகோ முழுமையாக வெளிப்படுவார். கடந்த 15 ஆண்டுகள் அதற்கு வாய்ப்பில்லாமல் போனது. ஏறத்தாழ கால் நூற்றாண்டு காலம் நாடாளுமன்றத்தில் ஒலித்த வைகோவின் குரல் கடந்த ஒரு தசாப்தத்துக்கும் மேலாக ஒலிக்காமல் போனது. இப்போது மீண்டும் வைகோவின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் வைகோவின் கடந்த கால நாடாளுமன்ற செயல்பாடுகளை நினைவூட்டுவதன் மூலம் அவருடைய நிஜமான பிம்பத்தை காட்சிப்படுத்துகிறது ஆதன் தமிழ். 1975 ஆண்டு ஜூன் மாதம் 25 நாள் இரவு 12 மணிக்கு இந்தியாவில் எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தப்பட்டது. அப்போது வைகோ திமுக மாணவரணி துணை அமைப்பாளராக இருந்தார். அதையொட்டி தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டமாகச் சென்று மாணவரணி பாசறை கூட்டங்களை நடத்தினார் வைகோ. அக்கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அவர்களுடைய முகவரி, அவர்கள் தெரிவித்த கருத்துகள் என ஒன்று விடாமல் நோட்டு புத்தகத்தில் ஆவணப்படுத்தி வைத்தார் வைகோ. அந்த வேலையை முடித்துவிட்டு அந்த நோட்டு புத்தகத்துடன் சென்னை வந்த வைகோ அதை அன்றைய முதல்வர் கருணாநிதியிடமும் கல்வி அமைச்சர் நாவலரிடமும் காட்டினார். அதை பார்த்த நாவலர், இந்த நோட்டு புத்தகம் ஒன்று போதும் நம் ஆட்சியை கலைக்க என்று கொஞ்சம் எரிச்சலோடு சொன்னார். அத்துடன் இதை உடனே தீயிட்டு கொளுத்திவிட வேண்டும் என்றும் கூறினார். அதை கேட்ட கலைஞர் நோட்டு புத்தகத்தை வாங்கி பார்த்துவிட்டு, இதை நாம் கொளுத்த வேண்டாம், வைகோவிடமே கொடுத்து விடலாம், அவரே கொளுத்து விடுவார் என்று குறிப்பிட்டார். ஆனால் அந்த நோட்டு புத்தகத்தை வைத்தே வைகோவையும் எடை போட்டு விட்டார் கலைஞர். அதில் இருந்த விவரங்கள் மூலம் வைகோவின் அர்ப்பணிப்பையும் எடுத்த காரியத்தில் வைகோ காட்டும் ஈடுபாட்டையும் புரிந்து கொண்டார் கலைஞர். அடுத்த 3 ஆண்டுகளில் ஒவ்வொரு சமயத்திலும் வைகோவின் ஆற்றலை அங்குலம் அங்குலமாக புரிந்து கொண்ட கலைஞர் அவரை டெல்லி தர்பாருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக்கி அனுப்பி வைத்தார். 1978 ஆண்டு அப்படித்தான் தொடங்கியது வைகோவின் நாடாளுமன்ற பிரவேசம். அப்போது முதல் 1996 ஆண்டு வரை திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினராகவே தொடர்ந்தது வைகோவின் நாடாளுமன்ற பயணம். 1994 ஆண்டு வைகோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் தனி கட்சி தொடங்கிய பிறகும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராகவே 1996 வரை பணியாற்றினார் வைகோ. தனி கட்சி தொடங்குவதற்கு முன் திமுக கொடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தனி கட்சி தொடங்கிய பிறகும் வைகோ ராஜினாமா செய்யவில்லை. திமுகவும் வைகோவை ராஜினாமா செய்ய சொல்லி கேட்கவும் இல்லை. அதன் பிறகு 1998 ஆண்டு முதல் 2004 ஆண்டு வரை மக்களவை உறுப்பினராக பணியாற்றினார். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்ட வைகோ நாடாளுமன்றத்தில் திமுகவுக்கு பாதகம் நேர்ந்த போது திமுகவின் தளபதியாக நின்று வாள் சுழற்றினார். தமிழகத்தின் பிரச்சனைகள் அவையில் பேசப்பட்ட போது தமிழகத்தின் அடையாளமாகவே முழங்கினார். ஒட்டுமொத்த தேசத்தின் பிரச்சனைகள் விவாத பொருளாக எழுந்த போது நாட்டு நலனுக்கு சார்பான ஆளாக பேசினார். ஈழத்தமிழர் விவகாரம் முதல் இன்றைக்கு சர்ச்சைக்குள்ளாகியிருக்கும் நியூட்ரினோ திட்டம் வரை, காவிரி முதல் ஸ்டெர்லைட் வரை, இந்தி திணிப்பு முதல் மாநில சுயாட்சி வரை, சமரசமின்றி தமிழக நலனுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கும் வைகோ இந்த பிரச்சனைகளுக்காக நாடாளுமன்றத்திலும் பாரபட்சமில்லாமல் முழங்கியவர். இந்திய நாடாளுமன்றத்தில் மாறுபட்ட சித்தாந்தங்களை கொண்ட கட்சிகள் ஆட்சி அமைத்துள்ளன. மாறுபட்ட சிந்தனை கொண்டவர்களை பிரதமராக கண்டிருக்கிறது அந்த மன்றம். எதிரும் புதிருமானவர்கள் பிரதமர்களான போதும் வைகோவின் குரல் தமிழகத்தின் நலன் என்ற நிலைப்பாடு மாறாமல்
ஒழித்துக் கொண்டிருந்தது. பிரதமர் மொராஜி தேசாய்க்கு சவால் விட்ட வைகோ இந்திரா காந்தியிடம் பணிந்து விடவில்லை. ராஜீவ்காந்தியை நாடாளுமன்றத்தில் தடுத்து நிறுத்திய வைகோவின் கர்ஜனை சந்திரசேகரையும் விட்டு வைக்கவில்லை. மண்டல் நாயகன் வி பி சிங்கை ஆதரித்த வைகோவின் குரல் நரசிம்மராவ் அவையை உலுக்கி எடுக்க தவறவில்லை. இதுபோல் தேவகவுடா, ஐ கே குஜ்ரால், வாஜ்பாய், மன்மோகன் சிங் என்று 10க்கும் மேற்பட்ட பிரதமர்களின் அவைகளில் தமிழகத்துக்காக ஓங்கி ஒலித்திருக்கிறது வைகோவின் குரல். காமத், எஸ் ஏ டாங்கே, பூபேஷ் குப்தா, ராம் மனோகர் லோகியா, ஹிரேன் முகர்ஜி, ஏ ஜி குல்கர்னி, ஜோதிர்மயி பாசு, வாஜ்பாய், எல் கே அத்வானி, பி ராமமூர்த்தி, இந்திரஜித் குப்தா, சோம்நாத் சாட்டர்ஜி, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்ற நாடாளுமன்ற ஜாம்பவான்களின் வரிசையில் வைகோவுக்கும் தனி இடம் உண்டு. அந்த வகையில் இன்று தமிழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் மூத்த உறுப்பினர் வைகோதான். 1978 வைகோ நாடாளுமன்றம் சென்றபோது பிரதமராக இருந்தவர் மொரார்ஜி தேசாய். அப்போது ரயில்வே அமைச்சகம் சார்பில் வைகோவுக்கு அனுப்பப்பட்ட கடிதம் முழுக்க முழுக்க இந்தியில் இருந்தது. அக்கடிதத்தை நாடாளுமன்றத்தின் நடு அவையில் கிழித்து எரிந்த வைகோ மத்திய அரசின் இந்தி திணிப்பு முயற்சிகள் அத்தனையும் இந்த கடிதத்தை போல தமிழக மக்களால் கிழித்து எரியப்படும் என்று எச்சரித்தார். அதன் பிறகு இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி, சந்திரசேகர், வாஜ்பாய், மன்மோகன் சிங் என்று மத்தியில் எத்தனையோ பிரதமர்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியை திணிப்பதில் அவர்கள் யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. ஒவ்வொருவரும் வேறு வேறு விதமாக முயற்சி செய்து பார்த்தார்கள். அந்நேரங்களிலெல்லாம் வைகோவின் குரலும் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒலித்தது. இந்திரா காந்தி காலத்தில் மும்மொழி கொள்கையை அவர் நடைமுறைப்படுத்த முயன்ற போது சமஸ்கிருதம் ஒரு செத்த மொழி என்று நாடாளுமன்றத்தில் பதிவு செய்தார் வைகோ. இந்தி திணிப்பு பற்றி விவாதம் நடந்தபோது இந்தி இந்தியா வேண்டுமா அல்லது ஒன்றுபட்ட இந்தியா வேண்டுமா என்று கேட்டு மத்திய அரசை கலங்கடித்தார் வைகோ. ஈழத்தமிழர் விவகாரத்தை இந்தியாவின் கவனத்துக்கு தனது நாடாளுமன்ற பணிகள் மூலம் கொண்டு சென்றவர் வைகோதான். ஈழப் பிரச்சினை பற்றியும் ஈழத்தில் நடந்த படுகொலைகள் பற்றியும் 1981 நாடாளுமன்றத்தில் இலங்கை பிரச்சினை பற்றி பேசிய வைகோ, இது அண்டை நாட்டின் உள்நாட்டு பிரச்சினை என்று இந்தியா இருந்துவிடக்கூடாது. இது சர்வதேச பிரச்சினை, மனிதாபிமான பிரச்சினை. பாகிஸ்தானிலிருந்து வங்கதேசத்தை பிரித்து கொடுத்த வரலாற்றை கொண்ட பிரதமர் இலங்கை பிரச்சனையில் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது என்று முழங்கினார். வைகோ பேசிய பேச்சை கேட்ட இந்திரா காந்தி வைகோவின் துயரத்தில் நானும் பங்கெடுக்கிறேன் என்று பதில் மொழி கூறினார். அதோடு வைகோவின் ஆற்றலை கணித்த இந்திரா காந்தி, எங்களிடம் இருக்கும் 200க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களும் சரி, வைகோ ஒருவரும் சரி, இரண்டும் சமம்தான் என்றார். போபர்ஸ் பீரங்கி ஊழல் வெடித்த போது அது பற்றி வைகோ நாடாளுமன்றத்தில் பேசினார். அப்போது பிரதமர் ராஜீவ்காந்தி எழுந்து வெளியில் செல்ல முயன்றார். அதை கவனித்த வைகோ, மிஸ்டர் பிரதமர், எங்கே செல்கிறீர்கள்? எங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு போங்கள் என்று உரக்க கூறினார். அதில் அதிர்ந்து போன ராஜீவ் மீண்டும் அவையில் வந்து அமர்ந்தார். அது அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. 1984 நடந்த மாநிலங்களவை கூட்டம் ஒன்றில் ஈழப் பிரச்சனை குறித்து பேசினார் வைகோ. அதில் இலங்கைக்கு ஆயுதங்களை ஏற்றிச் சென்ற விமானத்திற்கு திருவனந்தபுரத்தில் எரிபொருள் நிரப்பப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு பதில் சொன்ன அப்போதைய பிரதமர் ராஜீவ், அந்த விமானத்தில் சென்றது ஆயுதங்கள் அல்ல, வெடிமருந்துதான். மேலும் அந்த வெடிமருந்தில் இலங்கை தமிழர் என்று எழுதப்படவில்லை என்று கூறினார். ராஜீவ்காந்தியின் இந்த நோகவைக்கும் பதிலால் வைகோ நொந்து போய்விடவில்லை. தனக்கே உரிய பாணியில் அவருக்கு பதிலடி கொடுத்தார். உங்கள் தாயார் இந்திரா காந்தியின் உடலை சல்லடை சல்லடையாக்கிய துப்பாக்கி தோட்டாக்களிலும் கூட இந்திரா காந்தி என அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கவில்லை என்றார். பிரதமர் வி பி சிங் மண்டல் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்திய போது அவரை பிற்படுத்தப்பட்ட மக்களின் காவலர் என்று நாடாளுமன்றத்தில் புகழ்ந்தார். அப்போது ராஜீவ்காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக இருந்தது. அவர்கள் மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை வி பி சிங் அமல்படுத்தியதை எதிர்த்ததோடு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார்கள்.
அதற்கு பதில் சொன்ன வைகோ, இதை தமிழகத்தில் உள்ள காங்கிரஸ்காரர்கள் தமிழகத்தில் வந்து சொல்வதற்கு துணிச்சல் உண்டா என்று கேட்டதோடு, பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்பது பயனற்றது, அதை முயற்சித்து பார்த்த எம்ஜிஆர் அரசு தமிழகத்தில் தோற்றுவிட்டது என்று நாடாளுமன்றத்தில் பதிவு செய்தார். அத்வானியின் ரத யாத்திரையை அனுமதித்தால் அது மிகப்பெரிய விபரீதங்களுக்கு வித்திடும், அது நெருப்பு ஜுவாலை போன்றது, நாடு முழுவதும் பற்றிவிட்டால் அணைக்கவே முடியாது என்று எச்சரித்தார் வைகோ. இந்து ராஷ்டிரம் என்பீர்களானால் இந்தியாவில் வடகிழக்கு மாகாணங்கள் இருக்காது, பஞ்சாப் இந்தியாவில் இருக்காது என்று நாடாளுமன்றத்திலேயே முழங்கினார் வைகோ. பிரதமர் வி.பி. சிங் ஆட்சியை கவிழ்த்துவிட்டு வெறும் 54 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த சந்திரசேகர் ராஜீவ்காந்தி உதவியோடு ஆட்சி அமைத்து பிரதமரானார். இதை எதிர்த்து குடியரசுத் தலைவர் உரையில் பேசிய வைகோ, மோசடியான சூழ்ச்சிக்கும் நயவஞ்சகமான துரோகத்துக்கும் பிறந்த கள்ள குழந்தைதான் சந்திரசேகரது ஆட்சி. இந்த ஜனநாயக படுகொலையை அறிந்து மகாத்மா காந்தியும் பண்டித நேருவும் தங்கள் கல்லறைக்குள் நடுங்கி ஒடுங்கி போயிருப்பார்கள் என்று விமர்சனம் செய்தார். இப்படி தமிழக நலனுக்கு எதிராக செயல்பட்டது எந்த கட்சியாக இருந்தாலும், அவர் எத்தனை ஆற்றல் படைத்த பிரதமராக இருந்தாலும், அவர்கள் வைகோவின் சமரசமற்ற தாக்குதலில் இருந்து தப்பித்ததே இல்லை. 1991 ஜூலை 12 காவிரி பிரச்சனை குறித்து மாநிலங்களவையில் பேச அவைத்தலைவர் சங்கர்தயாள் சர்மாவிடம் அனுமதி வாங்கி இருந்தார் வைகோ. இதையடுத்து அப்போது மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸ், அதிமுக கூட்டணி உறுப்பினர்கள் தாங்களும் அந்த பிரச்சனை குறித்து பேச வேண்டும் என்று அனுமதி கேட்டார்கள். ஆனால் அவர்கள் அதை முறையாக செய்யவில்லை. மாறாக வைகோ பேசுவதை தடுப்பதற்காகவே அப்படி ஒரு அனுமதி கேட்டு அவையில் கூச்சல் போட்டனர். தங்களுக்கு அனுமதி இல்லை என்றால் வைகோவையும் பேச அனுமதிக்க கூடாது என்றார்கள். அப்போது அவையில் எழுந்து கோஷமிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் வைகோவை அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவைத்தலைவர் சங்கர்தயாள் சர்மாவும் வைகோவுக்கு அனுமதி கொடுத்தார். அந்த உரையில் இந்தியாவின் ஒருமைப்பாட்டை காக்க வேண்டுமானால் ஒரு மாநிலம் மற்றொரு மாநிலத்தை வஞ்சிப்பதை மத்திய அரசு அனுமதிக்க கூடாது. ஆனால் பிரதமர் நரசிம்மராவ் தலைமையிலான மத்திய அரசு அப்படி அனுமதிக்கிறது. இப்படிப்பட்ட அரசும் பிரதமரும் இருந்தால் என்ன, இல்லாமல் போனால்தான் என்ன என்று கேட்டு பிரதமர் நரசிம்மராவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார் வைகோ. 2015 பிப்ரவரி 2 டெல்லி சென்றிருந்தார் வைகோ. அந்த 2 அவர் முன்னாள் பிரதமர்கள் வாஜ்பாய், மன்மோகன் சிங், முன்னாள் துணை பிரதமர் அத்வானி, டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் லல்லு பிரசாத் யாதவ், 1 தலைவர்களுக்கும் மேலாக தனிப்பட்ட முறையில் சந்தித்து விட்டு வந்தார். இத்தனைக்கும் அவர் அப்போது கட்சி பொறுப்பை தவிர வேறு பதவிகளிலேயே கிடையாது. அப்படி பல ஆண்டுகளுக்கும் மேலாக வட இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களோடும் தனிப்பட்ட நட்பை பராமரித்து வருபவர் வைகோ. அதனால் வைகோவின் குரலுக்கு வட இந்தியாவிலும் இந்திய நாடாளுமன்றத்திலும் தனிப்பட்ட மதிப்பு உண்டு. மற்ற உறுப்பினர்களின் குரல்களைப் போல் வைகோவின் குரலை டெல்லி ஒதுக்கிவிட முடியாது.